வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நிறைய சந்தேகம் இருக்கும், அதாவது டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, இதனுடைய ஃபினான்ஷியல் சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் ஒரு ஃபினான்ஷியல் சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதாவது ஒரு வெல் டைவர்சிஃபைடு பண்ணும் பொழுது உங்களுடைய ரிஸ்கை வந்து எல்லா இடத்துலையும் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதுமாரி உங்களுடைய என்ஹான்சிங் த பொட்டென்ஷியல், ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும். அதுமாரி டைவர்சிஃபிகேஷனில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இவர் நம்மளுடைய முதலீடுகள் வந்து வேரியஸ் அசட் கிளாஸில் வந்து உள்ள போகுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் செக்டர் டு மினிமைஸ், அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் மார்க்கெட்டை வந்து விழும்பொழுது என்ன மாதிரியான ஒரு யோஜனைகளை கையாள வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அதுமாரி இந்த அசட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோமே, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாலு பிரைமரி அசட் கிளாஸஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பங்கு சந்தையில் பங்குகள், இரண்டாவது பாண்டு, மூன்றாவது ரியல் எஸ்டேட், நான்காவது கோல்டு. இதுதான் நாலு அசட் கிளாஸ். ஸோ பங்கு சந்தை அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் த ஷேர் மற்றும் உங்களுடைய முதலீடு தகுந்தாற்போல் உங்களுடைய பங்குகள்லேருந்து நீங்கள் நிறையா பணத்தை எடுப்பீங்க. ஸோ ஹை ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஸ்டாக்ஸினுடைய இம்பார்ட்டன்ட். இரண்டாவது பாண்ட்ஸு. பாண்ட்ஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க, இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து லோன் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறது, கம்பெனிக்கு கொடுக்கறது. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஸ்டெடியான ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 9% அப்படின்னா 9% எவ்ரி மந்த் ஆர் குவார்ட்டர்லி ஆஃப் ஏலி இயர்லி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு இன்கம் ஃப்ரம் த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ பாண்டு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு லோவர் ரிட்டர்ன் தான் கொடுக்கும் கம்பேர் வித் பங்குகள் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை. அதேமாதிரி இது வந்து ஒரு லோவர் ரிஸ்க்கை தான் கேரி ஓவர் பண்ணும். அடுத்தது மூன்றாவது பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட். மெயினாக ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் முதலீடுகள் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி உங்கள் பேரில் வச்சுக்கிறீங்க, அதுலேருந்து ஜெனரேட்டிங் இன்கம் அது எப்படி வரும், நமக்கு வந்து ரெண்டல் பே ஆக வரும். அந்த ரெண்டல்லேருந்து ப்ளஸ் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் ஓவர் த பீரியட் வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடும். ஸோ அதில் வந்து நிறைய பார்க்கணும், அதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டும் பார்த்தோம்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட்டுக்கு வந்து எடுத்துட்டாலும், ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டான இல்லிக்விட், விற்கணும்னா உடனே விற்று பணத்தை எடுக்க முடியாது. ஸோ ரெண்டாவது, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு போகும்பொழுது நம்மளுடைய அப்ரண்ட் கேபிட்டலும் அதிகமாக இருக்கும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்க போகிறோன்னா நீங்கள் வந்து ஒரு 30 லட்சம் ரூபா போடணும், மீதி 70 லட்சம் ரூபா நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு மாதம் மாதம் கட்டணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ரியல். அதனால் இதை வந்து நம்ம சீரியஸாக எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கணும். நான்காவது தங்கம். தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எல்லாருமே சொல்ற வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் இல்லையாது. ஸோ அதனுடைய லாங் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னு வச்சுங்களேன், நீண்ட காலமாகவே, ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து தங்கத்தை உபயோகப்படுத்தணும்னா எல்லாருக்குமே முதலீடு என்றால் முதல்ல வருவது வந்து மைண்டில் தங்கம்தான். ஸோ ஆனால் இந்த தங்கம் வந்து இன்ஃப்ளேஷன் சமயத்தில் ஹெச் பண்ணுவதற்கு, அதாவது மற்றவை கம்பேர் முதலீடுகளை பண்ணும்பொழுது இதை வைத்துக் கொள்வது நன்கு இருக்கும். அதேமாதிரி இது வந்து ஒரு சேஃப் அசட்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு இதனால பெரிய ரிட்டர்ன் இருக்காது, பட் சேஃப் அசட்டு, ஒரு ஒரு லோ கோரிலேஷன் வித் அதர் அசட் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய வேல்யூபிள் அடிஷன் பார்த்தோம்னா ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் குறைந்தது 10-15% வைத்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த அலோகேட்டிங் அசட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொபோர்ஷன் இருக்குது உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ மெயினாக வந்து உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களுடைய முதலீட்டினுடைய வருடங்கள் எவ்வளவு, அப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, இவை எல்லாவற்றையும் வைத்து தான் இந்த 4 அசட் கிளாஸையும் நம்ம வந்து ஸ்பிட் பண்ண முடியும். ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு யங் ஏஜ், சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து அசட் கிளாஸில் வந்து ஈக்விட்டியில் வந்து அதிகமான ப்ரோஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களால வந்து இந்த ரிஸ்கியர் அசட்டில் வந்து அவங்களால நிறைய லாபம் ஈட்ட முடியும், அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதே இது ஒரு 70 வயசானவருக்கு பார்க்கும்பொழுது என்ன அசஸ் பண்ணுவோன்னா, ஜென்ரலாக
like bank FDs, அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், தென் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதை மாதிரி முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இதுதான் வந்து ஒரு டைவர்ஸ்ஃபைடு போர்ட்ஃபோலியோ. நீங்கள் உங்களுடைய பணத்தினை சிறந்த அளவிலே ஒரு வெல்த் கிரியேஷன் ஏற்படுவதற்கு நன்றாக இருக்கும். ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஹாப்பி ட்ரேடிங்.